வணக்கம். ரோட் சைடு நியூஸ். செங்கம் காவல்துறையினர் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் செங்கம் முக்கிய பகுதிகளில் செங்கம் காவல்துறையினர் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த கலை நிகழ்ச்சியின் போது பொதுமக்களுக்கு இலவச முகக்கவசங்கள் மற்றும் கிருமி நாசினியும் வழங்கப்பட்டது. பொதுமக்கள் தொடர்ந்து வெளியில் செல்லும் பொழுது முகக்கவசங்கள் அணியாமல் செல்வதை தவிர்த்து கொரோனா நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள எவ்வாறு இருந்திட வேண்டும் என்று இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தினந்தோறும் சுமார் 100 மேற்பட்டோருக்கு இந்த கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனை முழுமையாக கட்டுப்படுத்தும் விதமாக செங்கம் காவல்துறையினர் மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை பல முறை சொல்லியும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுரை கூறியும் பொதுமக்கள் அதனை பெரிதும் பொருட்படுத்தாமல் நோய் தொற்று பரவும் விதமாக நடந்து கொள்வதால் செங்கம் காவல்துறையினர் புதிய முயற்சியாக பொதுமக்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் மூலம் கொரோனா விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என செங்கம் காவல் கண்காணிப்பாளர் துணை சரவணகுமார் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் சாலமோன் ராஜா, செங்குட்டுவன் ஆகியோரின் ஏற்பாட்டில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த கலை நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கொரோனாவில் எவ்வாறு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என தெரிந்து கொண்டு சென்றனர். செங்கம் பகுதியில் முதல் முறையாக காவல்துறையினர் சார்பில் கலை நிகழ்ச்சிகளோடு கொரோனா விழிப்புணர்வு நடத்தப்பட்டு நிகழ்வு பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறது. ரோட் சைடு நியூஸுக்காக செங்கம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மா. தமிழக அரசாங்கம் வந்து பொதுமக்களுடைய பல்வேறு வகையில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி விடுகிறது. அதற்கிடையே நம் பொதுமக்களாகிய நீங்கள் கட்டுப்பட்டு தன்னோட உயிர் பாதுகாப்புக்காக வேண்டி சுய சமூக இடைவெளியோடு போதிய முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொண்டு நம்மளும் சிறந்த வேண்டும் என்று காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கலை நிகழ்ச்சியை கண்டு நீங்கள் மேலும் மேலும் சென்றார்கள்.